You're watching Kingdom Church, building Kingdom Minds. இந்த உலகத்திலே நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நீங்கள் ஒரு மரபை விட்டு செல்ல போகிறீர்கள். Either it is going to be a worldly legacy or godly legacy. விசுவாசிகளாகவே இருந்து விசுவாசிகளாகவே மரிப்பதற்காக ஆண்டவர் உடைய நோக்கத்தை இந்த வாழ்க்கையில் வைக்கவில்லை. ஊழியக்காரர்களுக்கு மாத்திரம் வருவதல்ல அழைப்பு என்பது, ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் ஒரு அழைப்பு இருக்கிறது. உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் சகல அதிகாரத்தையும் சகல வல்லமையும் கொடுத்திருக்கிறார். தலைமைத்துவம் என்பது தலைவரை பற்றியது அல்ல, தலைவர்களை பற்றியது. லீடர்ஷிப் இஸ் நாட் அபவுட் அ லீடர். Leadership is about leaders, raising leaders. உங்களையும் என்னையும் கர்த்தர் தலைவர்களாக உருவாக்க சித்தமுள்ள தேவனாய் இருக்கிறார். மற்ற தலைவர்களை உருவாக்காமல் நீங்கள் மரித்து செல்கிறீர்கள் என்றால் நீங்கள் தோல்வியடைந்த ஒரு தலைவர்களாக இருப்பீர்கள். இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு பிளான் அவர் சக்சஸர். தரிசனத்தை பெற்றவரை காட்டிலும் தரிசனம் தான் உயர்ந்தது. We are not just here for survival. We are here for revival. Many times we don't ask God. Many times we don't ask for bigger things. We are just get settled for less when God planned for surplus. கிருபை மேல் நம்முடைய கவனத்தை வைக்காமல் கிருபையை கொடுக்கிற இடத்துல நம்முடைய கவனத்தை வைக்க வேண்டும். பிரியமானவர்களே, டோன்ட் கிவ் அப் இன் லைஃப். பயம் சொல்லும் விட்டு கொடுத்துருன்னு சொல்லும், ஆனால் விசுவாசம் சொல்லுது விட்டு கொடுத்துடாதீங்க. பயம் சொல்லுகிறது உங்களால் முடியாதுங்க, விசுவாசம் சொல்லுகிறது உங்களால் முடியும். ரிலேஷன்ஷிப் வித் காட் அலோன் வில் நாட் டேக் அஸ் த்ரூ. ரிலேஷன்ஷிப் வித் பீப்புள் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். You are waiting for God's miracle, but God is waiting for you. ஆவியின் கனிகளை அறிந்து கொள்வதற்கான நோக்கம், ஆவியின் கனிகளாக நாம் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் விசுவாசிகளாகிய அந்த நிலைமையிலிருந்து சீசர்களாக மாற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. While you keep biting my back, God is busy lifting my neck. When we are sealed and secured in Christ, we don't have to feel insecure. Only our focus should be on Jesus. இயேசு கிறிஸ்துவின் மேல் மாத்திரம் நம்முடைய நோக்கங்கள் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையினுடைய நோக்கத்தை நீங்கள் அறிந்து கொள்கிற நோக்கம் என்னவென்றால், ஆண்டவருடைய நோக்கத்தை நீங்கள் நிறைவேற்றுவதற்காகத்தான். ஒன்லி ஒன் லைஃப், ஒரே ஒரு வாழ்க்கை. ஒன்லி ஒன் லைஃப், தட் டூ வில் சூன் பாஸ் அவே. வாட் எவர் வி டூ ஃபார் கிரைஸ்ட் அலோன் வில் ரிமைன் ஃபார் எவர் அண்ட் எவர்.